அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஏரியாவை மட்டும் எக்ஸ்ட்ராவாக செலக்ட் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் மாறுதான்னு. ஓகே, இதுதான் பக்கா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கண்டென்ட் அவர் ஃபில்லுனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கண்டென்ட் அவர் ஃபில்லுக்கும் நார்மலாக நம்ம ஃபில்லு கொடுத்து இதில் போயிட்டு கண்டென்ட் அவர் ஃபில் கொடுக்கறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கிற ஃபில்லை கொடுக்கறத பார்ப்போம். எனக்கு இந்த இங்கே இந்த பில்டிங்கில் இருக்க ரேடியோங்கிறது வேணாம் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ரேடியோவை சுற்றி செலக்ட் பண்ணிக்கிறேன். நார்மலான ஃபில்லுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸு, அடிச்சிங்கன்னா ஃபில் வரும். நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். பிறகு உங்களை ஃபில்லப் பண்ணணுமா இல்லைன்னா மற்ற ஏதாச்சும் ஃபில்லப் பண்ணணுமான்னு வரும். நமக்கு இன்றைக்கி தேவை கண்டென்ட் அவர். கண்டென்ட் அவர் ஃபில்லு கொடுத்துரு. ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஓரளவுக்கு ஃபில் ஆகிடுச்சு, பட் ஆனால் எனக்கு தேவையான அக்யூரேட் ரிசல்ட்லாம் வரல. என்ன காரணம்னா, இது எங்கேருந்து சாம்பிள் எடுத்துருக்குங்கிறதெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப்பாக தீர்மானிச்சுக்கிட்டு, பட் ஆனால் எங்கேருந்து சாம்பிள் எடுக்கணுங்கிறத ஃபோட்டோஷாப்புக்கு நம்ப சொல்லி அதுக்கப்புறம் அது ஃபில் பண்ணிச்சுன்னா இன்னும் அக்யூரேட்டான ரிசல்ட்டு, நமக்கு தேவையான ரிசல்ட்டு வரும். ஸோ அந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து தான் வந்து நமக்கு இந்த கண்டென்ட் அவர் ஃபில்லுங்கிற தனியாக இருக்க, இதுக்குன்னே உள்ள ஃபில்லில் இல்லாமல் தனியாக கண்டென்ட் அவர்னு ஃபில் இருக்கிறத யூஸ்படுது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் ப்ரிவியூ வரும், அதேமாதிரி மற்ற செலெக்ஷன் ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இதில் இருக்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் சாம்பிளை எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு ஃபோட்டோஷாப்புக்கு நீங்கள் சொல்ல முடியும். இப்போ வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்க எல்லாமே வந்து ஃபோட்டோஷாப் எங்கேருந்து சாம்பிள் எடுத்திருக்கு அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ அதோட ரியல் டைம் ப்ரிவியூ வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்துலாம் சாம்பிள் எடுத்திருக்கு. ஸோ இந்த ப்ரிவியூவை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், ரெட் கலரில் மாற்றணும், வேறு கலரில் மாற்றணும் அப்படின்னா வந்து நீங்கள் இங்கே போய் மாற்றிக்க முடியும். அதே மாதிரி அதோடய ஒப்பாசிட்டியை மாற்றிக்கலாம். ஸோ ப்ரிவியூ எடுக்கிற ஏரியாவை காட்டணுமா இல்லை ப்ரிவியூ எடுக்காமல் மிச்ச ஏரியாவை காட்டணுமாங்கிறதெல்லாம் கூட நீங்கள் இங்கே மாற்றிக்க முடியும். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போது இமேஜுக்குள்ளே போவோம். இப்போ எனக்கு வந்து சாம்பிள் எங்கேருந்து எடுத்துருக்குன்னா ஜா அண்ட் மேஜிக் அப்படிங்கிற இந்த இடத்துலேருந்து எடுத்ததுனால இங்கெல்லாம் ஏறிக்கிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து எடுக்க வேணாம் அப்படின்னா இங்கே மைனஸ் போயிட்டு அதை மட்டும் அழிச்சு விட்றேன். இப்போது ஏறக்குறைய பர்ஃபெக்ட். ஸோ நீங்கள் எந்த இடத்துல அது ஓவர்லப் ஆகுதோ அந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கேயும் சாம்பிள் எடுத்துருக்குன்னு தெரியும். ஸோ அந்த இடத்துலேருந்துலாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னா அதெல்லாம் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்து மைனஸ் ஆகி நமக்கு ஒரு அக்யூரேட்டான ரிசல்ட் வரும். ஸோ இப்போ இது வந்தாச்சு. இதை எப்படி செலக்ட் பண்ணணும்? இப்போ நான் வந்து அந்த ஃபோட்டோஷாப்பாக அனலைஸ் பண்ணி இந்த இடத்துலேருந்துலாம் சாம்பிள் எடுத்து அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஆட்டோவாக அது செலக்ட் பண்ணியிருக்கு. அப்படி இல்லாமல் சும்மா ஒரு ரெக்டாங்கிளாக ஏரியாவில் எடு அப்படின்னா ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி வேண்டாம் அப்படின்னா கஸ்டம் ஏரியாவும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கஸ்டம் ஏரியா கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா அது எந்த இடத்துலேருந்து சாம்பிள் எடுக்கணுமோ அதை எடுக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சு இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிற இடத்துலலாம் வந்து ஃபோட்டோஷாப்பே எடுத்துக்கிறது முக்கால்வாசி டைம் அதுதான் கரெக்டாக இருக்கும் நம்ம எடுக்கிறத விட. ஸோ நீங்கள் அப்படியே வந்து சில போக நம்ம அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது மேனுவலாக எடுக்கலாமா ஆட்டோவில் வைக்கிறது எது எதுக்கு எந்தெந்த மாதிரி ஃபோட்டோவுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது அவ்வளோதான், ஃபோட்டோஷாப் நம்ம செலக்ட் பண்ணி இந்த இடத்துல சாம்பிள் எடுன்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துல சாம்பிள் எடுத்து அது ஓரளவு ஏரியாவாக மறைச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஓகே கொடுத்தேன்னா நியூ லேயரில் வரணுமா இல்லைன்னா கரண்ட் லேயர்லேயே அது மேலேயே ஓவர் ரைட் ஆகணுமா இல்லைன்னா இப்போ நம்ம செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் நியூ லேயரில் வரணுமா அப்படி இல்லைன்னா மொத்த இதுவுமே வந்து டூப்ளிகேட் ஆகி ஒரு இதாக வரணுமாங்கிறத இங்கே செட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி எடுத்த மட்டும் தனி லேயரில் வந்தால் போதும். ஃபஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன். அப்போது எனக்கு இது மட்டும் ஒரு லேயரில் வந்துருச்சு. ஸோ இந்த கண்டென்ட் அவேர் ஃபில்லு கொடுத்தாச்சு. ஸோ இவ்வளோ தான். நம்ம வந்து முக்கால்வாசி நேரம் நம்ம எந்த இடத்துலையும் சாம்பிள் எடுக்கணும்னு நம்ம முடிவு பண்ணாலே நமக்கு தேவையான ரிசல்ட் வந்துடும். அது அன்னியில் இந்த ஃபோட்டோஷாப்பில் ஃபில் செட்டிங்ஸு நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எந்தெந்த மாதிரியான இமேஜஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ போ. நீ வந்து 80% வந்து நம்மளாகவே ஏரியாவை சூஸ் பண்ணணுங்களா, நீங்கள் கஸ்டம் போய்ட்டு சூஸ் பண்ணலாம் சரி இல்லைனா ஆட்டோவில் போய்ட்டு அதுவாகவே சூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் நீங்கள் மைனஸ் பண்ணினாலே நமக்கு தேவையான ரிசல்ட் வந்துடும்.
அது இல்லாமல் சில குறிப்பிட்ட இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸை யூஸ் பண்ணால் உனக்கு கொஞ்சம் இன்னுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எப்போவுமே இது வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா வேலை செய்யாது, நீ இது கிளிக் பண்ணாலே ஃபோட்டோஷாப்பே சொல்லும். ஸோ இதுலேருந்து வந்து நமக்கு அக்யூரட்டான ரிசல்ட்ஸ்லாம் வராது. பட் ஆனால் சம்டைம்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி நமக்கு பெட்டரான ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தோம்னா நமக்கு புரியும். ஸோ அடுத்து வேறு ஒரு இமேஜில் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த இமேஜில் இந்த இடம் மட்டும் ஃபுல்லாக ஓகே, பட் இந்த இடம் மட்டும் அவ்வளோவா சரியாக இல்லை, மற்றது மாதிரி சிமெட்ரிக்காக இல்லை. ஸோ இந்த இடத்த மிச்சத்தை ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டென்ட் அவர் ஃபில்ல வச்சு எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறப்போ முதல்ல எந்த இதை மாத்திரமாக கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட் போயிட்டு கண்டென்ட் அவர் ஃபில்ல கொடுக்குறேன். இப்போ நம்ம ஏரியாவை செலக்ட் பண்ணி இது பண்ணலாம். ஆட்டோ கொடுப்போம் ஃபஸ்ட்டு, அதுவாகவே செலக்ட் பண்ணட்டும். அவ்வளோவா இல்லை, நமக்கு இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி பார்ப்போம். அப்பையும் நமக்கு அவ்வளோவா ரிசல்ட் வரலை. ஸோ இந்த மாதிரி சர்க்கிளாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சர்க்கிளாக இருக்க இடத்துல ஒரு கார்னர் மட்டும் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னா, இந்த சர்க்கிளில் மட்டும் சாம்பிள் எடுத்து அதேமாரி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு ஃபோட்டோஷாப் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு இந்த ரொட்டேஷன் அடாப்டேஷன் ஒன்று இருக்குது, அதை ஹையில் இருக்கும் ஹையிலையோ இல்லை மாற்றி மாற்றி கொடுத்து பாருங்கள் எது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் தருதோ அதை கொடுத்தீங்கன்னா. ஸோ இதுவே எனக்கு ஹையே சூப்பராக தான் இருக்குது, ஃபுல்லு கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஃபுல்லு ஹையும் எனக்கு ஓகே. ஸோ ரொட்டேஷன் அடாப்டேஷனுங்கிறது வந்து இதுக்கு தான், இந்தமாதிரி ரொட்டேட்டாக இருக்க ஆப்ஜெக்டில் ஒரு இடத்த மட்டும் ஃபில்லப் பண்ணும்போது நமக்கு இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட் வரும், அதுக்கு தான் கலர் அடாப்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்த ஃபில்லப் பண்ணுறீங்க, நீங்கள் சாம்பிளுக்கு செலக்ட் பண்ணியிருக்க ஏரியாலாம் பிரைட்டான ஏரியாவும், ஆனால் இங்கே ஃபில்லப் பண்ண போகிறது கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாகவும் இருக்க மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி கலரை அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கலர் அடாப்டேஷனை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கு ஸ்கேல் அண்ட் மிரரு. ஸ்கேல் வந்து அவ்வளோவா எனக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுத்த மாதிரி, நான் எந்த யூஸ் பண்ண வரைக்கும் வந்து ஸ்கேல் அவ்வளோவா நல்ல ரிசல்ட் கொடுக்காது. ஸ்கேல் மிரர் மிரருமே வந்து சம்டைம்ஸ் வந்து மிரரு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொட்டேஷன் இந்த கலர் அடாப்டேஷன் ரொட்டேட் அடாப்டேஷனில் ரொட்டேட்டு இந்த ரவுண்டாக இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கெலாம் வந்து ரொட்டேட் அடாப்டேஷன் பெஸ்ட்டு. கலர் அடாப்டேஷன் வந்து ஒரே இமேஜில் கலர் வேரியேஷன் இருக்குதுன்னா அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் வேல்யூலாம் வந்து வேரியேஷன் ஆகுது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து நீங்கள் ஸ்கேலுங்கிறது வந்து இந்த ரொட்டேஷன் அடாப்டேஷன் வந்து ரொட்டேட்டில் இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படியே ஃபில் ஆகும். அதே மாதிரி இது வந்து ஸ்கேல்லாம் வந்து ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்ன், இது வந்து ரொட்டேட்டில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதேமாரி ரொட்டேஷனில் இல்லாமல் சும்மா ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸாகவே இருந்துச்சு வச்சுக்கலாம், இந்த கட்டம் கட்டமாக செவ்வறு இருக்க மாதிரி ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஏரியா ஃபில்லப் பண்ணும்போது ஸ்கேலை கொடுக்கலாம், ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் வரும். ஆனால் வந்து அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நான் வந்து க்ளோன் ஸ்டாம்ப் டூலை யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இதில் வந்து அவ்வளோ அந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் அவ்வளோவா எனக்கு நிறைய வாட்டி வந்தது கிடையாது. ஸோ ஸ்கேல் அடாப்டேஷன் வந்து அவ்வளோவா. நெக்ஸ்ட் இருக்குது மிரர். மிரர் வந்து நமக்கு யூஸ் படும், அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு இமேஜ் டெவலப் பண்ணுறீங்க, ஒரு சைடு மட்டும் லோகோவோ இல்லைன்னா வந்து வாட்டர் மார்க்கோ அதை அடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். ஆனால் இதில் வந்து ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுப்போம், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும். இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த மிரர் யூஸ் படும். அதேமாதிரி செலக்ட் பண்ணுறேன், ஃபில்லு கொடுத்துட்டேன், ஆட்டோ கொடுத்து பார்க்குறேன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓரளவு ஓகே தான், எஜ்ஜு குடி ஓரளவு கரெக்டாக வந்துடுச்சு, ஆனால் லைட்டாக நவுந்துருக்கு. ஸோ வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போயும் ஓரளவு ஓகே தான், பட் இருந்தாலும் ரொம்ப அக்யூரேட்டாக வர லைட்டாக பிசுறு தட்டுச்சு. ஸோ இதை வேணால் இப்போ மிரர் கொடுப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, அதை ஓரளவுக்கு நமக்கு ரவுண்டப் பண்ணிடுச்சு, வெளியேன்னு பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரென்ஸும் தெரில. ஸோ இந்த மாதிரி மிரர்டாக இருக்க ஆப்ஜெக்ட்டு நீங்கள் வந்து இப்படி ரெண்டாக ஸ்லைஸ் போட்டிங்கன்னா இந்த மிரர் தான் இது அடி அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆப்ஷனில் வந்து இந்த மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். மிரர் இல்லை அப்படின்னா லைட்டாக அப்படி எகிரிகிரி இருக்க மாதிரிலாம் வரும், மிரர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் வரும். இதுதான் வந்து ஸ்கே மிரரு. ஒரே மாதிரி ரிஃப்ளெக்டாக இருக்க ஆப்ஜெக்ட்லாம் வந்து மிரர் யூஸ் பண்ணி பண்ணுறது நல்லாவே பெட்டர் ரிசல்ட் வரும். ஸோ இதையும் வந்து எனக்கு நியூ லேயரில் வரட்டும், ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதே மாதிரி இப்போ இருக்கிற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஒரு இதை கொண்டு வர முடியறத எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் அழகான பூவை எடுக்கிறீங்க,
என்ன ஆகிப்போச்சு, ஒரு இதழ் மட்டும் உளுந்துருச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த இதழை ஃபில்லப் பண்ணணும். நார்மலாக நம்ம ஃபில்லு கொடுத்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இதில் நம்ம அந்த கண்டென்ட் அவர் ஃபில்ல வச்சு ஓரளவுக்காச்சும் அந்த இயற்கையான ஃப்ளவர் மாதிரி இதை கொண்டு வர முடியுதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏறக்குறைய இந்த இடத்துல இதழ் இருக்குந்தால் எப்படி இருக்குமோ அந்த இடத்த வரைஞ்சி ஃபில்லப் பண்ணிடுங்க. இப்போது எடிட் போய் கண்டென்ட் அவர் ஃபில்லு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஆட்டோவில் செலக்ட் பண்ணியிருக்கு, அவ்வளோவா சரியாக இல்லை. ஸோ நான் மேனுவலாக கொஞ்சம் செலக்ட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போயும் ஓகே இல்லை. ஸோ இது ரொட்டேட்டாக ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கிறதுனால நம்ம வேண்டாம், ரொட்டேஷன் அடாப்டேஷன் ஃபுல்லில் கொடுப்போம், வருதான்னு பார்ப்போம். ஓகே ஓரளவு வந்துடுச்சு. ஸோ மிரரையும் நம்ம ஸ்கேலை கொடுத்து பார்ப்போம் ஏதாச்சும் ரிசல்ட் இருக்கான்னு. ஓகே தான், ஸ்கேலும் இருக்கட்டும். இப்போ மிரர் கொடுத்து பார்ப்போம், மிரர்னால ஏதாச்சும் பிரயோஜனப்படுதான்னு. ஓகே, மிரரும் கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு. கலர் அடாப்டேஷன் தான் இன்னும் கொடுக்கல, வேணால் அதையும் கொடுத்து பார்ப்போம். கலர் அடாப்டேஷன் இந்த இடத்துக்கு தேவைப்படாது உங்களுக்கு, ஏன்னா அது வந்து ஒன்று கலர் வேரியேஷன் பெருசாக இல்லை, கலர் வேரியேஷனோ இல்லைன்னா லெவல்ஸ் வேரியேஷனோ இல்லை. அப்படி இருந்தாலும் கொடுத்து பார்ப்போம். ஸோ எனக்கு வேண்டாம், கலர் அடாப்டேஷன் தேவையில்லை, டிஃபால்ட்டில் இருக்கட்டும். ஸோ டிஃபால்ட்டில் வச்சா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இதுவே வந்து எனக்கு ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருச்சு. பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏரியா ஃபில்லப் பண்ணும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஏரியாவை செலக்ட் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி ரிசல்ட் வரும். சம்டைம்ஸ் நமக்கு தேவையான ரிசல்ட் கூட வரும். ஸோ அதனால் இப்படியே இருக்கட்டும். இப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஏரியாவை மட்டும் எக்ஸ்ட்ராவாக செலக்ட் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் மாறுதான்னு. ஓகே, இதுதான் பக்கா. ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து நமக்கு கண்டென்ட் அவர் ஃபில் லேயர். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இந்த கண்டென்ட் அவர் ஃபில் லேயரை யூஸ் பண்ணி இல்லாத ஒன்றை உருவாக்க முடியும். இந்த மிரர் டாவோ சர்க்கிள் டாவோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உருவாக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் அந்த இடத்துலேருந்து அழிக்கும் போது இதெல்லாம் பயன்படுத்தி அழிச்சிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டான பர்ஃபெக்டான ரிசல்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.